ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி நம்ம வந்து ரேசிங்க்கு புறாவை நம்ம வந்து லாஸ்ட் இயர் பேர்டு நெக்ஸ்ட் இயருக்கு எப்படி நாம் அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதுக்கு எப்படி நம்ம ரெக்கப்பிச்சு தர்றது, என்னென்ன ஃபுட்டு நம்ம தர்றது, எப்படி அதை திருப்பி ஃபார்முக்கு நம்ம கொண்டு வர்றது. ஸோ அதை பற்றி தான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி சில ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். என்னென்னா, இவ்வளோ விஷயம் நான் வந்து சொல்கிறேன்னா அதுக்கு எல்லாமே காரணம் இந்த சேனல் மூலமா நான் வந்து நிறையா சாம்பியன்ஸை, நிறையா லெஜெண்ட்ஸை நான் மீட் பண்ணி அவங்ககிட்ட நான் நிறையா பேசி நிறைய கற்றுருக்கேன். ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. ஏன்னா உங்கள்கிட்ட நான் உங்களை இன்டர்வியூ பண்ணதுனால தான் இவ்வளோ விஷயம் நான் வந்து எனக்கு தெரிய வந்துச்சு, தெரிஞ்சுக்கிட்டேன், கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நம்ம திருப்பியும் ஒரு விஷயத்துக்குள்ளே வரலாம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து இப்போ 2022 வச்சுக்கோங்களேன். 2022 எல்லாருமே வந்து டோர்னமெண்ட்டுக்கெலாம் விட்டுருப்பீங்க, பூரா பறக்க வச்சுருப்பீங்க. அந்த டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா ஜூலையோடு முடிஞ்சிருக்கும். மேக்ஸ் டு மேக்ஸ் உங்களுக்கு ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் வரலாம். ஏன்னா அதுக்கப்புறம் கிளைமேட்லாம் சேஞ்ச் ஆகிடும். ஓகே, சரி. இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, லாஸ்ட் இயர் பேர்ட்ஸ் வந்து நீங்கள் சில புறாவை வந்து ஒரு 3 hour பறந்துருக்கலாம், 5 hour, 10 hour, எவ்வளோ வேணாலும் பறந்துருக்கலாம். அது நீங்கள் வந்து ஜூலையோடு ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா. அந்த ஸ்டாப் பண்ண புறாவை திருப்பியும் நெக்ஸ்ட் இயர் 2023 எப்படி நம்ம அதை திருப்பி நம்ம கொண்டு வர போகிறோம், அதை பற்றி தான் ஒரு சின்ன கிளான்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு திங், நம்ம ஒரு சில நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது, நான் வந்து ஒன்லேருந்து சொல்கிறேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, இப்போ 2022 ஜூலையில் டோர்னமெண்ட் முடிஞ்சிருச்சு. அந்த புறாவை நம்ம என்ன பண்ண போகிறோம், ரக்க அடிக்கிறோமோ ரக்க அடிக்கிறீயோ வீட்டில் வைக்க போகிறோம். ஓகேங்களா. வீட்டில் வைக்கிறப்ப ஆகஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணிடணும், வேக்சினேஷன் போட்டுடணும். எதுக்கு ஆகஸ்ட்னா, ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் கிளைமேட் சேஞ்ச் ஆகும், மழை வரும், காற்று ஒரு மாதிரி டோட்டலாக கிளைமேட்டே சேஞ்ச் ஆகிடும். ஸோ புறாங்களுக்கு வைரல் ஃபீவர் வர்றதுக்கு, இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வேக்சினேஷன் போட்டுட்டிங்கன்னா, ஒரு வேக்சினேஷனோடைய பவர் வந்து மேக்ஸிமம் ஒரு 6 months வரைக்கும் தாங்கும். ஆச்சுங்களா. ஸோ நீங்கள் இயர்லி 2 times நீங்கள் வேக்சினேஷன் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, வேக்சினேஷன் நீங்கள் போட்டிங்க. ஸோ என்ன ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் ஆனாலும் உங்ககிட்ட இருக்கிற அந்த பெஸ்ட் பேர்ட்ஸ்க்கு வந்து எந்த ஒரு நோயோ இல்லை எந்த ஒரு எஃபெக்டோ ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் இது ஆகஸ்ட்டில் நீங்கள் போடுறீங்க. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஜான்வரியில் திருப்பியும் ஒரு வாட்டி நம்ம வேக்சினேஷன் போடுறோம். எதுக்கு நம்ம ஜான்வரியில் வேக்சினேஷன் போடணும்னா, இதில் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு வேக்சினேஷன் போட்டால் அந்த புறாக்கு வந்து என்ன ஆகும்னா, சில புறாக்கு ஃபீவர் வரும், சில புறாக்கு வந்து கொஞ்சம் பாடி பெயின்ஸ் இருக்கும், சில புறாக்கு வந்து கொஞ்சம் டல்லாகும், அதோடைய பர்ஃபார்மன்ஸ் லெவல் வந்து கொஞ்சம் லேகாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன்னா, நம்ம வந்து ஆக்சுவலாக கோவிட் அட்டாக் வந்துச்சு இல்லைங்களா, 2019 ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், வேக்சினேஷன் நம்ம போட ஸ்டார்ட் பண்ணோம். ஹியூமனுக்கு போடுறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நிறையா பேர் எல்லாருமே போட்டிருப்பீங்க, இவன் நீங்கள் நான் எல்லாருமே போட்டிருக்கோம் இல்லைங்களா. வேக்சினேஷன் போட்டப்ப என்னாச்சு, அட் நெக்ஸ்ட் டே வந்து ஃபீவர் வரும். ஏன்னா வேக்சினேஷன் போடுறப்பே நமக்கு அவங்க டேப்லெட்டோடு அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ ஃபீவர் வரும், ஏன்னா அந்த டோசேஜ் வந்து நம்ம உடம்புல போய் அந்த வைரஸ் வந்து நம்மளுடைய உடம்புல போய் அது கொஞ்சம் ரியாக்ட் ஆகிறதுக்கு நம்ம உடம்பு அடாப்ட் ஆகணும். ஸோ அதனால் என்ன ஆகுனா, நமக்கு சில பேருக்கு வந்து ஃபீவர் வருது, சில பேருக்கு வரல, சில பேருக்கு வருது. ஸோ இதுதான். ஆனால் ஃபீவர் வந்துச்சுன்னா ஜஸ்ட் 1 or 2 days வந்து சரியாக போயிடும். திருப்பி அந்த செல்ஸ், அந்த வைரஸ் நம்மளுடைய உடம்புக்குள்ளே போய் அது நம்ம உடம்புக்கூட மிங்கிள் ஆகி அது கொஞ்சம் அடாப்ட் ஆகிறதுக்கு ஒரு 15 days ஆகுது, 15 to 20 days ஆகும். அது வரைக்கும் ஒரு சின்ன லேக் நம்மளுடைய பாடியில் இருக்கும், ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெயின் ஆன மாதிரி, கொஞ்சம் டயர்டான மாதிரி அப்படிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம பேக் டு ஃபார்ம் ஆகிடும். அதே மாதிரி தான் பூரா நீங்கள் வந்து வேக்சினேஷன் போடுறீங்க ஜனவரி. இப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் மேலே போட்டிங்கன்னா வேக்சினேஷன், உங்களுக்கு வந்து புறாவுடைய பர்ஃபார்மன்ஸில் வந்து பூராகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஜான்வரியில் வேக்சினேஷன் போட்டிங்கன்னா, ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, நெக்ஸ்ட்டு 7 months நீங்கள் வேக்சினேஷன் திருப்பியும் போட தேவையில்லை. ஸோ புறாகவும் அந்த 1 month கழித்து அதுவும் நார்மல் ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த ரேஸ் டைமில் புறாவும் நல்ல ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு திங் முடிஞ்சிச்சு இல்லைங்களா. ஸோ இப்போ வேக்சினேஷன் நீங்கள் ஜான்வரியில் போடுறதுக்கு தான் ரீசன், ஜான்வரியில் போட்டுட்டீங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, நம்ம வந்து ஃபிப்ரவரியில் என்ன பண்ணணும் நம்ம, ஓகேங்களா. ஃபிப்ரவரியில் நம்ம வந்து புறாக்கு டிவார்மிங் பண்ணணும். எதுக்கு நம்ம டிவார்மிங் பண்ணணும்னா, லாஸ்ட்டு 2022 ஜூலையிலேருந்து பிடிச்சி டிசம்பர் வரைக்கும், ஜனவரி வரைக்கும் நீங்கள் நல்லா புறாக்கு சாப்பாடு போட்டிருப்பீங்க, நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து உள்ள வார்ம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்க நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் டிவார்மிங் பண்ணுறதுனால புறாவுடைய மசில் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு புறா வந்து ஒரு லாங் டைம் பறக்கணும்னா அதோடைய மசில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம வந்து ஒல்லியாக சொங்கியாக இருக்கிற புறாலாம் நீ பரடா 10 hours வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் டிவார்மிங் பண்ணுறப்ப புறா வந்து திருப்பியும் அதோடைய அந்த
எப்போ வயிற்றில் இருக்க பூச்செல்லாம் போகுதோ, ஸோ அது சாப்பிட்றது அதோடைய உடம்புக்கு கிளியராக போகும். ஸோ அந்த புறா வந்து என்ன ஆகும்னா, நல்லா சாப்பிட்டதை சாப்பிட்டு ஹெல்த்தாக இருக்கும், நல்லா பறக்கும். ஓகேங்களா? ஸோ எப்படி நம்ம பண்ண போகிறோன்னா, பிப்ரவரி 1st வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டிவார்மிங் நீங்கள் பண்ணுறீங்க. நிறைய டிவார்மிங் இருக்குது, வேக்சின்லேயும் நிறையா இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சதோ அதை நீங்கள் பார்த்து ரெஃபர் பண்ணி போட்டுக்கோங்க. டிவார்மிங்லேயும் நிறையா இருக்குது, அதுக்கு அதில் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன விஷயம்னா, டிவார்மிங் பண்ணுறப்ப 1st பிப்ரவரி 1 நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 3 drops நம்ம தரோம் ஒரு புறாக்கு. ஜஸ்ட் வாயை திறந்து ஒரு 3 drops நீங்கள் காலையில் டைமில் போட்டிங்கன்னா, ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் இல்லாமல் இருக்கும், டேரெக்டாக உள்ளே போகும். ஒரு 3 drops நீங்கள் ஐவர்மேட்டின் நான் போடுவேன், அதை நான் போட்டுட்டு ஒரு 10 ml சிரிஞ்சில் தண்ணி கொஞ்சம் சாஃப்டாக அடிச்சு விட்டோன்னா நீட்டாக டைஜஸ்ட் ஆகிடும், வயிற்றில் இருக்க பொருள்லாம் வந்துடும். ஆனால் 2 times நீங்கள் பண்ணணும். அடுத்த 14 days கழித்து இன்னொரு 2 drops இல்லை 1 drop நீங்கள் தாங்க. ஓகேங்களா? வயிற்றுலேருந்து நிறையா பூச்சி வந்துச்சுன்னா நீங்கள் 2 drops தரலாம், இல்லை கம்மியாக பூச்சி வந்துச்சுன்னா 1 drop நீங்கள் தாங்க. திருப்பி இப்போ பிப்ரவரி 15 வரைக்கும் முடிஞ்சிச்சு இல்லைங்களா? பிப்ரவரி 15 மேலே என்ன பண்ண போகிறீங்கன்னா, என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா அப்படின்னா, ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா நீங்கள் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கும், அதை வந்து நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஜஸ்ட் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ என்ன இருக்கும், 15 அப்புறம் என்ன பண்ண போகிறோம், புறா வந்து கொஞ்சம் பெரியமேவு தரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? பெரியமேவு தந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு 10 மூக்கல்ல 10 அப்புறம் கல்லக்கொட்டை மூக்கல்ல முடிஞ்ச அளவுக்கு மூக்கல்ல கொஞ்சம் கம்மியாக தாங்க, கல்லக்கொட்டை கொஞ்சம் நிறையா தாங்க. ஏன்னா கல்லக்கொட்டை ஆயில் கண்டென்ட் இருக்கிற, ஃபேட் இருக்கிற, ப்ரோட்டீன் இருக்கிற ஒரு ஃபுட்டு, இதுவும் சேம் தான். பட் ஆனால் இதில் வந்து அந்த மேலே இருக்க தோல் வந்து புறாக்கு இங்கே வந்து இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு. ஸோ அதனால் வந்து நிறையா மூக்கல்ல தராமல் கம்மி மூக்கல்ல நிறையா கல்லக்கொட்டை தாங்க. ஓகே, ஒரு 10 தரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் என்ன ஆகுனா, புறா வந்து கொஞ்சம் புஸ்டி ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு பிப்ரவரி மந்த்து ஃபுல்லாக ஒரு 5 மூக்கில் 10 மூக்கில் கொடுங்க, புறா திருப்பியும் அந்த டிவார்மிங் பண்ண புறா வந்து உடம்பு பிடிக்க ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆன பின்னாடி மார்ச் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மார்ச்சில் என்ன பண்ணுறோம், இப்போ மார்ச் வந்து ஒரு 15 நீங்கள் வந்து ரக்கப்பிச்சு தரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 15 days முன்னாடி, ஒரு 10 days முன்னாடி வச்சுக்கோங்களேன், ஒரு மார்ச் 5th 6th புறாக்கு இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 10 கல்லி ஃபுல்லாக இருக்குது. ஸோ இங்கே மேலே இருக்கிற இந்த 3 கல்லி, அதாவது 8, 9, 10 வந்து கட் பண்ணிவிடுங்க. 8, 9, 10 இதை வந்து நான் இவ்வளோ வெட்டிக்க போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 8, 9, 10 இந்த பக்கம் வெட்டியாச்சு, இந்த பக்கமும் 8, 9, 10 வெட்டியாச்சு. ஸோ எதுக்கு இந்த 8, 9, 10 வெட்ட போகிறோன்னா, இதுக்கப்புறம் தான் இதில் இருக்கிற சின்ன சின்ன அந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய போகுது. எப்போ நாம் வந்து அதோடைய முக்கியமான அந்த ப்ரைமரி 8, 9, 10 வெட்டுறோமோ, அதுக்கு ஃபோர்ஸ் கம்மியாகிடும். ஆச்சுங்களா? ஃபோர்ஸ் கம்மியாகிறப்ப நம்ம கீழே விடுறப்ப அது ஜஸ்ட் அது பறந்து மேலே உட்காரணும்னா எக்ஸ்ட்ரா பவர் தரும். அந்த 10 days அது வந்து என்ன பண்ணோம், நம்ம ஃப்ரீயாக வெளியில் விடுறப்ப அது பறந்து பறந்து மேலே கீழே மேலே கீழே உட்காரப்ப அதுக்கு ஷோல்டரில் ஒரு பெயின் இருக்கும். இப்போ ஒரு புறா வந்து வானத்தில் பறக்குறதுன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அதோடைய ஷோல்டர். எப்போ நீங்கள் அந்த ஷோல்டரோடைய ஸ்ட்ரென்த்தனை வந்து நீங்கள் டெவலப் பண்ணுறீங்களோ, ஸோ அந்த புறா வந்து அதோடைய பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். எக்ஸாம்பிள் எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஜிம்முக்கு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஜிம்முக்கு போயிட்டு நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஒர்க் அவுட் பண்ணுறப்ப என்னாகும், நமக்கு வந்து பைசப்ஸ் வரணும்னா ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஒரு பாக்ஸர் வேணால் வந்து அவன் வந்து கைக்கு எப்படி ஒரு பாக்ஸருக்கு முக்கியமோ, ஒரு ரன்னிங் ஒரு ரன்னருக்கு எப்படி கால் முக்கியமோ, ஒரு ஸ்விம்மருக்கு எப்படி ஃபுல் பாடி முக்கியமோ, அந்த மாதிரி ஒரு புறாக்கு வந்து அதோடைய ரக்கை ரொம்ப முக்கியம். ஸோ முடிஞ்ச அளவுக்கும் அந்த ரக்கையை வந்து நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். எப்படி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறோம், இப்படி ரக்கை அடித்து நம்ம புறாவை பறக்க விடுறப்ப இதுக்கு ஷோல்டர் இந்த இடத்துல வந்து ஒரு பெயின் வரும், ஒரு ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஒர்க் அவுட் ஆகிறப்ப நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஆல்ரெடி அதுக்கு ப்ரோட்டீன் ஃபுட்டை வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, என்னென்னா கல்லக்கொட்டை மூக்கல்ல வந்து டெய்லி நீங்கள் தரீங்க. ஸோ இந்த ரக்கை வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரென்தன் ஆன பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நெக்ஸ்ட்டு கொஞ்ச நாள் கழிச்சு, ஓகேங்களா, ஒரு மார்ச் 15 வரைக்கும் இந்த மாதிரி பண்ணுறீங்க, ஒரு 10 நாள் இந்த மாதிரி பண்ணுறீங்க, நைட் நல்ல ஃபுட்டு தரீங்க, பெரிய சாப்பாடு தரீங்க, மூக்கல்ல எல்லாம் மூக்கல்ல கல்லக்கொட்டை ஊற வச்சு தரீங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து டெய்லி பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகுனா, புறாவடி ஷோல்டர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸ்ட்ரென்தன் ஆன பின்னாடி நீங்கள் மார்ச் 15th நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரக்கையை வந்து பிச்சு கொடுத்துட்றீங்க, இந்த ப்ரைமரி ஃபர்தர்ஸ் எல்லாமே. ஆச்சுங்களா? ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், புறாக்கு நம்ம
ரெக்கை கட் பண்ண பின்னாடி அந்த எக்ஸசைஸ் எல்லாம் கொடுத்த பின்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், புறாவுடைய ரெக்கை நம்ம பிச்சு தரோம். ஏன்னா சில புறாங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் உடஞ்சியெல்லாம் இருக்கும் லாஸ்ட் இயர் பேர்ட்ஸ்க்கெல்லாம். ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து உடஞ்சிருக்கும், அன்னீவனாக இருக்கும், இப்படிலாம் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒரு டோர்னமெண்ட்டு போட்டு போகிற புறாவுக்கு நம்ம ரெக்கை பிச்சு தரோம். இப்போ நம்ம ரெக்கை பிச்சு தரப்ப அதோடய 10 பிரைமரி ஃபெதர்ஸ் வந்து க்ளீனாக வளரும் ஆச்சுங்களா. ஸோ அதுக்கோசம் தான் நம்ம வந்து ரெக்கை பிச்சு தரோம். ஸோ ரெக்கை பிச்சு தந்த பின்னாடி புறா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி ஆகிடும், இது வந்து ரெக்கை பிச்ச புறா இந்த மாதிரி இருக்கும். இந்த புறா பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து என்கிட்ட ஒரு 5 hour பறந்த புறா இது. ஸோ இது வந்து செகண்ட் இயர் நான் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த புறாவுக்கு நான் இப்போ நான் ரெக்கை பிச்சிட்டேன். ரெக்கை பிச்சுட்டு என்ன பண்ணுறோம், டெய்லி அந்த வெயில் டைமில் இந்த ரெக்கைக்கு தண்ணி அடிக்கணும். ஏன் தண்ணி அடிக்கணும்னா, ஒரு புறாவுடைய ஃபெதருக்கு நம்ம எவ்வளோ நம்ம சில்னஸ் தரமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக ஃபெதரும் நல்லா வரும், அந்த ஃபெதருடைய டியூப்ஸ்லையும் நல்ல ஒரு எனர்ஜியோடு வரும் ஓகேங்களா. நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தோடு எப்படி நம்ம தண்ணி அடிக்கிறோன்னு பாருங்கள் காட்டுறேன். இங்கே காட்டு பாருங்கள், ஜஸ்ட் புறாவை இந்த மாதிரி நினச்சி இப்படி இருக்குது பார்த்திங்களா, மூணு வரல இந்த பக்கம். நெக்ஸ்ட் இதையும் ஒரு 2 வாட்டி நினச்சிட்டு இப்போ என்னென்னா அந்த ரெக்கை பிச்சை இடத்துக்கு தண்ணியெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும் நல்லா ஓகேங்களா. ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ரெக்கை பிச்சை இடத்துக்கு தண்ணியெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும். புறாவுக்கு வந்து ரெக்கெல்லாம் நல்லா க்ளீனாக நீட்டாக வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ரெக்கை பிச்சிட்டோம், ரெக்கை பிச்சு ஒரு அன்றைக்கி நைட்லேருந்து என்ன ஃபுட்டு நம்ம தரணும்னா, அதுக்கு நான் நீ இத்தனை நாள் நீங்கள் வளர்க்கும் போல் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, வளர்க்கும் போல் என்ன பண்ணியிருப்பீங்க நீங்கள், அதுக்கு வந்து நார்மலாக ராகி ஒரு 5 மூக்கல்ல 10 மூக்கல் தான் கொடுத்துட்டு இருந்தீங்க இல்லைங்களா. ஸோ இதுக்கு மேலே ரெக்கை பிச்சை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு கப்பில் மூக்கடலை ஒரு மூக்கடலை மினிமமாகவும் அப்போ கடலக்கொட்டையை மேக்ஸிமாகவும் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம ஏன் தரோன்னா, கடலக்கொட்டையில் பார்த்தீங்கன்னா ஆயில் கண்டென்ட் இருக்குது. ஸோ வந்து ஃபெதர் வந்து நல்லா வளர்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். அதே சமயத்தில் கடலக்கொட்டை நீங்கள் ஊடுறப்ப அது சாலிடாக நல்லா ஒரு ஃப்ரீயாக ஸ்மூத்தாக உள்ளே போகும் போகிறாங்க. ஸோ புறாவுக்கும் எந்த ஒரு பெரிய இன்ஃபெக்ஷனும் வராது, நீங்கள் வந்து நார்மலாக ஃப்ரீயாக ஊட்டிக்கலாம் ஆச்சுங்களா. ஸோ இதை நீங்கள் எவ்வளோ தரீங்கன்னா நிறையாலாம் தரக்கூடாது, மேக்ஸிமம் 30 to 35 ஓகேங்களா. ஒரு 10 மூக்களில் ஒரு 20 to 25 கள்ளக்குட்டை 30 கொடுத்தீங்கன்னா போதும், தேவையான அளவுக்கு அதுக்கு வயிறில் இருக்கும், அதே அதுக்கு மச்ச எண்ணம். அது இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், நார்மலாக எப்பயுமே வைக்கிற மாதிரி ஒரு 6 or 6:30 நீங்கள் வந்து ராகி வச்சிட்டிங்கன்னா அதால் முடிகிற அளவுக்கு அது சாப்பிட்டுக்கும். சாப்பிட்ட பின்னாடி நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு 30 மூக்கடலையை நீங்கள் வந்து ஊட்டினீங்கன்னா போதும் ஓகேங்களா. ஜஸ்ட் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா இந்த புறா வந்து இதுக்கு ரெக்கை பிச்சு கொஞ்சம் நாள் ஆயிருக்கு, ஒரு 15-20 days ஆயிருக்கு. ஸோ இது பாருங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு. இந்த புறா பாருங்கள், இந்த புறாவும் லாஸ்ட் இயர் வந்து என்கிட்ட ஒரு 2-3 கல்லில் இது வந்து ஒரு 3-3.5 hour பறந்துச்சு. நான் அப்போ என்ன பண்ண, ரெக்கை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த வருஷம் விடலாம், 2022 விடலான்னு சொல்லி இது லாஸ்ட்டு ஆகஸ்ட் செப்டம்பரில் பறக்க வச்ச போகிறோம், ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த ஸ்டேஜில். ஸோ இந்த வருஷம் இதுக்கு வந்து செகண்ட் இயர் பிச்சு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நம்ம சாஃப்ட் ஹேண்ட், ஏனா இதெல்லாம் வந்து டியூப்பு, ஸோ நம்ம வந்து ரஃப் ஹேண்ட் பண்ணக்கூடாது. ஸோ எடுத்து ஜஸ்ட் மூக்கலையே சாஃப்டாக இந்த மாதிரி நீங்கள் ஊட்டிக்கோங்க. ஸோ இதுக்கு நான் தண்ணியில் நினைக்கல, இது நான் நினச்சிட்றேன். ஜஸ்ட் ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல், ரொம்ப பொறுமையாக, ஏன்னா இந்த ரெக்கெல்லாம் இன்னும் டியூபாக இருக்கிறதுனால இதாகும். ஸோ இந்த புறாவுக்கு அதே மாதிரி நான் ஷோல்டர் ஸ்ட்ரென்த் டெவலப் பண்ணியிருக்கேன். டெவலப் பண்ணதுனால நீங்கள் நார்மலாக ஷோல்டர் ஸ்ட்ரென்த் இல்லாத புறா இப்படிலாம் நம்ம ரெக்கெல்லாம் விரிச்சோன்னா ஒரு ரெக்கையில் அந்த பவர் இருக்காது அது ஓகேங்களா. ஸோ எந்த புறாவுக்கு நீங்கள் ஷோல்டர் ஸ்ட்ரென்த் டெவலப் பண்ணுறீங்களோ, சில புறாங்களுக்கு இன்பில்ட்டாக ஷோல்டர் வந்து ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ அந்த புறாலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ரெக்கை விரிக்கிறப்ப டக்குன்னு முடிக்கும், ரெக்கையை திறக்கக்கூடாது, நீங்கள் இப்படி பிடிக்கிறப்ப உங்களை வந்து புஷ் பண்ணணும், அந்த மாதிரி ஆட்டிடியூட்லாம் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். எந்த புறாவுக்கு ஷோல்டர் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கோ, மசில் நல்லா இருக்கோ, அந்த புறா தான் நல்ல பர்ஃபார்மர் ஓகேங்களா. அப்புறம்
அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து இப்போ நிறையா மூக்கலில் நிறையா கள்ளக்கொட்டை தரோம் இல்லைங்களா, 30-35 தரீங்களா, அந்த மாதிரி தரப்போ என்னாங்கன்னா சில டைம் வந்து புறா வந்து ஜீரணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் லீவ் ஃபிஃப்டி டூ என்ன பண்ணுன்னா புறாவுக்கு வந்து ஜீரண சக்தியை கொடுக்கும், அது வயிற்றில் ஏதாச்சும் ஜீரணம் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஜீரணம் ஆகிச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒன் வீக் ஒன்ஸ் இல்லைனா வீக்லி ட்வைஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 1/2 லிட்டர் தண்ணி, இது பாருங்கள் என்னுடைய 1/2 லிட்டர் தண்ணி இது, இதில் வந்து ஒரு 1/2 மூடி அதாவது ஒரு 5 ml வரும்னு நினைக்கிறேன், 3 to 5 ml வரும் ஓகேங்களா. அதை நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு சிரஞ்சு எடுத்துகிட்டு, சிரஞ்சு எடுக்கலினாலும் பரவாயில்ல தண்ணியை வச்சா கூட குடிச்சிக்கும். ஸோ நம்ம அதுக்கு குடிக்க கொடுத்துட்டோன்னா அப்போ என்ன ஆகும், பூரா நல்லா ஜீரணம் ஆகிக்கும், டைஷன் ஆகிடும் சரிங்களா. இந்த புறா பாருங்கள், இந்த புறம் அதே மாதிரி தான் சேம் ஃபார்மில், இந்த ரக்க பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதே ஃபார்முலா பண்ணது தான், ஷோல்டர் ஸ்ட்ரென்தன், மூக்கடல கள்ளக்கொட்டை, டெய்லி மார்னிங் டைம் ஒரு வாட்டி வந்து ரக்கைக்கு தண்ணி அடிக்கிறது, இதெல்லாம் பண்ணதுனால இந்த புறா வந்து நீட்டாக வந்திருக்கு ரக்கையெல்லாம். ஸோ இது இந்த புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ஒரு 3.5 hours நான் பறக்க வச்சேன், 3 hours மேலே பறக்க வச்ச புறா ஒரு 2-3 கள்ளி இருக்கிறப்ப அன்சீசனில், அதாவது ஆகஸ்ட்டுக்கு அப்புறம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ரக்கை கட் பண்ணி சேஃபாகி வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த வருஷம் விடலாமேனு சொல்லி இதுவும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பாருங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம எந்தெந்த புறாவுக்கு நம்ம ரக்க பிச்சு கொடுத்துருப்போம் இல்லைங்களா, அந்த புறாங்களுடைய கூண்டு நமக்கு க்ளீனாக இருக்கணும் ஓகேங்களா. இங்கே பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட பாருங்கள் ஒரு ப்ரஷ் நான் வச்சுருப்பேன், ஒரு ட்ரெயினாக வச்சுருப்பேன், டெய்லி வந்து அந்த ரக்க பிச்சு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. எந்த புறா நம்ம வந்து டோர்னமெண்ட்டுக்கு விட போகிறோமோ அந்த புறாங்களுடைய கூண்டு பாருங்கள். நம்ம எந்த புறாவுக்கு நம்ம ரக்க பிச்சிருப்போமோ அந்த புறாவுடைய கூண்டு வந்து சுத்தமாக இருக்கணும், கூண்டையே சுத்தமாக இருக்கணும். அதுலேயும் பின்னாடி ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் இருக்குது, என்ன பாயிண்ட்னா இப்போ கூண்டு நீங்கள் சுத்தம் பண்ணலைன்னா அதில் வந்து ஒரு டெஸ்ட்டு ஃபார்ம் ஆகும், அந்த டெஸ்ட்டு அந்த புறா சுவாசிக்கிறப்ப அதோடைய லங்குடைய கெப்பாசிட்டி டெவலப் ஆகும். ஏன்னா ஒரு ரேசருக்கு, ஒரு ரன்னருக்கு, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு முக்கியமே அவனுடைய லங்கு அவனுடைய ஸ்டாமினா தான். நீங்கள் அந்த ஸ்டாமினாவை வந்து எந்த அளவுக்கு புறாகிட்ட நீங்கள் வச்சுருப்பீங்களோ அந்த அளவுக்கு புறா வந்து அதோடைய பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்கும் ஓகேங்களா. இப்போ நம்மளே எடுத்துக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவோம், சில பேர்லாம் நிறையா சிகரெட்லாம் குடிச்சிருப்பாங்க, அவங்க போய் கிரவுண்டில் கிரிக்கெட்டில் விளையாடுறப்ப என்ன ஆகுனா அவங்கள வந்து ரன் பண்ண முடியாது. ஸோ எப்படி, ஏன்னா ரீசன் என்ன, அவங்க சிகரெட் குடித்து தம் அடித்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட லெங்க் கெப்பாசிட்டி வந்து டவுன் ஆக்கி வச்சுருப்பாங்க. இதே கெப்பாசிட்டி ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன் அவனோட லெங்க் கெப்பாசிட்டி சூப்பராக வச்சுருக்கோம் என்ன பண்ணுவான்னா, நல்ல ரன்னிங் ரேஸ் ஓடும், நல்ல கிரிக்கெட் விளாடும், நல்ல ஃபீல்டிங் பண்ணுவான், ஃபுட்பாலராக இருந்தால் சூப்பராக ஃபுட்பால் விளாடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் புறாவுடைய லங்குடைய கெப்பாசிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கூண்டை சுத்தமாக வந்துச்சுன்னா அந்த சுத்தமான காற்றை சுவாசிக்கும், அப்படிங்கிறப்ப புறா வந்து கண்டிப்பாக அதோட லங்க் வந்து டெவலப் ஆகும். ஸோ முடிஞ்சளவுக்கு வென்டிலேட்டரோடு இருங்க, உங்களுடைய கூண்டு இருக்குன்னா ரெண்டு ஜன்னல் வச்சுருக்கீங்கன்னா அதை கொஞ்சம் திறந்து விடுங்க, ஸோ பியூர் காற்று உள்ளே வரும். ஸோ அப்போ வந்து புறா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமாக நல்லா வளரும். ஸோ ரேஸ்க்கு வந்து நீங்கள் சூப்பராக டெவலப் பண்ணலாம். நீங்கள் இவ்வளோ நேரம் நம்ம வந்து பார்த்தது ஒரு ஃபஸ்ட் பார்ட்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா நம்ம என்ன பண்ணோம், எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. இந்த புறா பார்த்தீங்கன்னா ஒரு 45-50 days ஆகும் அதோடய ரெக்கெல்லாம் ஃபுல்லாக வளர்கிறதுக்கு. அந்த ரெக்கெல்லாம் ஃபுல்லாக வர வரைக்கும் இப்போ நீங்கள் இந்த மாதிரி தான் நான் சாப்பாடு தான் தருவேன், நான் டெய்லியும் மார்னிங் டைமில் குளிப்பாட்டுறது, ரெக்கைக்கு தண்ணி அடிக்கிறது, சாயங்காலம் டைமில் ராகி கொஞ்சம் வச்சுட்டு அது சாப்பிட்டா போட்டும் நம்ம வந்து அதுக்கப்புறம் ஊட்டுறது ஓகேங்களா. ஏன் அது வந்து சாப்பிடாதுனா, ஏன்னா நம்ம டெய்லி நம்ம ஊட்டுறதுனால 30-30 நம்ம ஊட்டுறதுனால அதே அதுக்கு வந்து தேவையான எனர்ஜி கொடுத்துரும். ஸோ அது வந்து சாப்பிடாது. ஸோ இப்போ என்ன ஆகிடும்னா நெக்ஸ்ட்டு ஒரு 40-45 days நம்ம இதை தான் பண்ண போகிறோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் திருப்பியும் இதை கம்மி பண்ணிவிட்டு நம்ம வந்து ராகி திருப்பி அதை வந்து மாற்ற போகிறோம். அது வந்து நான் உங்களுக்கு பார்ட் 2 நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் நிறையா ரீசெண்டாக கமெண்ட்ஸ் எல்லாம் நான் நிறையா படித்தேன். நான் ஆக்சுவலாக நிறையா பேர் வந்து நம்ம லாஃப்டில் இருக்க பேர்ட்ஸ் எல்லாம் காட்டுங்க, ஒரு பேர்ட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு பேர்ட் டூர் மாதிரி போடுங்கன்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக விஷயம் என்னென்னா என்கிட்ட நிறையா பேர்ட்ஸ் எல்லாம் இல்லை, பேர்ட் டூர் போடுற அளவுக்கு என்கிட்ட
பேர்ட்ஸ் எல்லாம் இல்லை. என்கிட்ட பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 25-20 பேர்ட்ஸ், அவ்வளோதான். இங்கே இருக்கிறது மட்டும்தான் ஓகேங்களா, வெளியில் கூண்டு எதுவும் இல்லை, இங்கே இருக்கிறது மட்டும்தான். ஸோ இங்கே வந்து என்கிட்ட ஆனால் ஒரு என்ன சொல்லுவோம்னா ஒரு மூணு லைன் இருக்குது என்கிட்ட, ஒரு சப்ஜா ஒன்று, சப்ஜா ரேக்தார் ஒன்று, சீனி ஒன்று, இந்த மூணு லைன் நான் வச்சுருக்கேன். அந்த மூணு லைனுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி என்கிட்ட பார்த்தீங்கன்னா பூரா வந்து ஒரு 5-6 hours ஈஸியாக பறந்துட்டுருக்கு. ஆனால் அந்த ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா லாங் டைம்லாம் பறந்துருக்கு. ஸோ இன்னும் அதை நான் இன்னும் லாங் டைம் மட்டும் நான் பார்க்கல. என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் நான் பறக்க வச்சேன், அதுவும் சூப்பராக பறந்துச்சு. ஸோ இந்த வருஷம் பார்க்கலாம் எப்படி பறக்குதுன்னு சொல்லி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நிறையா இல்லை. ஆனால் உங்களை ஒரு சின்ன கிளான்ஸ் நான் காட்டுறேன் வேணா. இது பார்த்திங்கன்னா நம்ம ஒசூர் பேர்ட்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் டிபி இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து புறா. இது இடையில ஒன்று சப்ஜான்னு சொல்லுவாங்க, நாங்கள் இதுக்கு மாஸ்டர்னு பேர் வச்சுருப்போம். ஏன்னா நம்ம லாஃப்டில் மாஸ்டர் பீஸ் இது, அதனால் இதுக்கு மாஸ்டர்னு பேர் வச்சுருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து சப்ஜா ரேக்தார், இது HMT ரேக்தார்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த புறா. ஸோ இது ரெண்டு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சீனி. ஸோ இந்த சப்ஜா ரேக்தார் சீனி இந்த மூணு லைன் தான் என்கிட்ட இருக்கு. இந்த மூணு லைன்ல இதில் இருக்க ஃபீமேல்ஸ், இதில் இருக்க ஃபீமேல்ஸ், அதில் இருக்க ஃபீமேல்ஸ். ஸோ சப்ஜாவில் இருக்க ஃபீமேலை ரேக்தாருக்கு போடுறது, ரேக்தாரில் இருக்க ஃபீமேலை சப்ஜாக்கு போடுறது, சப்ஜாவில் இருக்க ஃபீமேலை இங்கே சீனிக்கு போடுறது, சீனியோடைய ஃபீமேல் இதுக்கு போடுறது. எக்ஸாம்பிள் பாருங்கள் காட்டுறேன். இந்த புறா பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் வந்து ரேக்தாருடைய இது, இந்த ஃபீமேலை தூக்கி நான் சீனிக்கு நான் போடுவேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபீமேலை தூக்கி அந்த புறாக்கு சப்ஜாக்கு நான் போடுவேன். இந்த மாதிரி மிக்ஸப் பண்ணி இந்த மூணு லைனில் வச்சு நான் வந்து என்னுடைய ஷோக்கியை வந்து அப்படியே ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு என்கிட்ட இருக்குது, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, என்னுடைய டீம்னு ஒன்று இருக்குது, அவங்ககிட்டலாம் நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் எனக்கு பிடிச்சி எனக்கு இந்த ஒரு பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் அதெல்லாம் வந்து இந்த லாஃப்டில் நான் வச்சுப்பேன் நான். ஸோ இவ்வளோ தான் என்கிட்ட இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்ட் 2 திருப்பி மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.